ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீக் நம்ம சேனலில் போட்டிருந்த மூணு படங்களுக்குமே உங்ககிட்ட இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2023 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் க்ரைம் த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் ஹவு ஷி காட் அ கில்லர். படத்தோட டைட்டிலை வச்சே கதையை ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ணிப்பீங்க. கில்லர் விக்டிமை எந்த ரூட்டை யூஸ் பண்ணி ட்ராப் பண்ணுறானோ அதே ரூட்டில் விக்டிமாவே போய் கில்லரை ட்ராப் பண்ணுறது தான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டே. படத்தோட ஹீரோயின் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் புதுசாக ஜாயின் பண்ணிக்காங்க. இந்த நேரம்னு பார்த்து ஊரில் தொடர் கொலைகள் நடக்குது. இறந்து போகிற விக்டிம்ஸ் எல்லாருமே யாருன்னு பார்த்தா கால் கேர்ள்ஸு. கில்லர் கால் கேர்ள்ஸை தான் டார்கெட் பண்ணுறான்னு தெரிய ஹீரோயினும் ஒரு கால் கேர்ளாகவே மாறி கில்லரை பிடிக்கிறக்காக களம் இறங்குறாங்க. இவன் தான் கில்லர்னு தெரிஞ்சாலும் அவனை எவிடென்ஸோட பிடிக்கணுங்கிறக்காக தான் ஹீரோயினும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் எப்படிலாம் யுத்தியை கையாளுறாங்கிறதா இந்த படத்தோட ஹைலைட்டே. அப்படி ஒரு சூப்பர் சுவாரஸ்யமான படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது மாதிரியான சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கதை நடக்கிற காலகட்டம் நவம்பர் 1987. நைட் டைம்ல ஒரு வீட்டில் ஒரு அப்பாவும் பொண்ணும் இருக்காங்க. இவரோட பேரு பீட்டர், இவர் அப்பானே சொல்றேன். இவரோட பொண்ணு பேரு ஜாய்ஸ். இவங்க நர்சிங் படிக்கிறாங்க. இவங்கள நர்ஸ்னே சொல்றேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்க. அங்கே பேஷண்ட்ஸ் எல்லாமே தனியாக இருப்பாங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக நர்ஸ் ரெடி ஆகுறாங்க. அப்பா ட்ரிங்க் பண்ணிக்கனால ட்ரைவ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. பரவாயில்ல, நானே லிஃப்ட் கேட்டு போய்க்கிறேன்னு சொல்லிட்டு நர்ஸ் கிளம்புறாங்க. இவங்க ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கிறப்ப ஒரு வேன் வருது. கையை காமிச்சு லிஃப்ட் கேட்குறாங்க. ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லவும் வேன் டிரைவர் நர்ஸுக்கு லிஃப்ட் கொடுக்குறாரு. ஆனால் வேனு வேறு டைரக்ஷனில் போகவும் நர்ஸு பதட்டமாகி கத்துறாங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு கிரைம் சீனுக்கு போலீஸ் வந்திருக்காங்க. விக்டிம் வேற யாரும் இல்லை, நர்ஸு தான். நர்ஸோட பாடியை கொரோனர் அனலைஸ் பண்ணுறாரு. கில்லர் சுத்தியிலால தலையில் அடிச்சதுல நர்ஸ் இறந்துருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி கில்லர் அவங்கள கொடூரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கான். இந்த விஷயத்தை சீனியர் போலீஸ் கிட்ட கொரோனர் சொல்கிறாரு. இவரோட பேர் டேவிட், நான் சீனியர்னு சொல்கிறேன். கில்லர் விக்டிமை வேற எங்கேயோ கொலை பண்ணி பாடியை இங்கே கொண்டு வந்து போட்டிருக்கணும்னு சீனியருக்கு தோணுது. இந்த நர்ஸ் யாருன்னா ரூட் 16 கால்களை முன்னாடி இருந்திருக்காங்க. ரூட் 16 ஒரு ஏரியாவோட பேர். அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டும் ட்ரக் ஸ்டாப்பும் இருக்குது. அங்கே நைட் டைமில் ரோடு ஓரமாக கால் கேர்ள்ஸ் நிற்பாங்க. அந்த பக்கமாக காரில் போகிறவங்க ரேட்டு பேசி கால் கேர்ள்ஸை கூட்டிகிட்டு போவாங்க. இது ரூட் 16 நடக்கிற ஒரு வழக்கமான விஷயம்தான். நர்ஸும் அந்த மாதிரி ஏதோ ஒரு வண்டியில் லிஃப்ட் கேட்டு போய் தான் இப்படி நடந்திருக்கணும்னு சீனியர் கெஸ் பண்ணுறாரு. நர்ஸோட அப்பா சீனியருக்கு தெரிஞ்சவர் போல நர்ஸ் இருந்த விஷயத்த அப்பா கிட்ட சீனியர் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இது அப்பாவால் தாங்கிக்கவே முடியல. அந்த கொலகாரனை சீக்கிரம் கண்டுபிடிங்கன்னு அப்பா கோவமாக சொல்கிறாரு. அடுத்த சீனில் போலீஸ் அகாடமியை காட்டுறாங்க. புதுசாக செலக்ட் ஆனவங்களுக்கு ட்ரைனிங் நடந்துட்டுருக்கு. அதில் ஒரு லேடி இருக்காங்க. இவங்க பேர் லிண்டா. இந்த படத்தோட ஹீரோயின். 16 வாரத்துக்கு கடுமையான ட்ரைனிங் நடக்குமா? இது வெறும் ஆரம்பம்தான். ட்ரைனிங் முடிஞ்சு போலீஸ் ஆனதும் நிறைய சேலஞ்சஸ் வரும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதை ஃபேஸ் பண்ண முடியும்னு ட்ரைனிங்கில் சொல்லித்தராங்க. ஹீரோயின் ட்ரைனிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு June 1988 போலீஸை ஜாயின் பண்ணுறாங்க. ஓப்பனிங் சீனில் காமிச்ச சீனியர் போலீஸ் அங்கே வராரு. ஹீரோயினோட அப்பாவும் இதுக்கு முன்னாடி போலீஸாக தான் இருந்தவர். ஆனால் இப்போ உயிரோடு இல்லை. ஹீரோயினோட அப்பாவும் சீனியரும் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்கள் அப்பா இருந்திருந்தா இப்போ உன்னை நினச்சி ரொம்பவே பெருமைப்படுவார்னு சீனியர் சொல்கிறாரு. சீனியரோட டீமில் தான் ஹீரோயினும் ஒர்க் பண்ண போகிறாங்க. அடுத்த சீனில் நர்ஸோட அப்பா சீனியரை வந்து மீட் பண்ணுறாரு. நர்ஸை இறந்து 7 மாதம் ஆயிடுச்சு போல். இன்னும் ஒரு சஸ்பெக்ட் கூட கிடைக்கல. அதுக்கப்புறமும் ரூட் 16 சில கால் கேர்ள்ஸ் மிஸ் ஆயிருக்காங்க போல. போலீஸ் அதை பற்றிலாம் கவலையே படாமல் இருக்காங்கன்னு நியூஸ் பேப்பரில் போட்டிருக்கதை நர்ஸோட அப்பா காட்டுறாரு. நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தாங்க இருக்கோம்னு சீனியர் சொல்லவும், நீங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தால் ஒவ்வொரு நைட்டும் கீழே தேடி போயிருப்பீங்கன்னு நர்ஸோட அப்பா கோவப்படுறாரு. நர்ஸோட கேஸில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு கலீக்ஸ்னு எல்லாருக்கிட்டேயும் சீனியர் பல தடவை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டாரான். கால் கேர்ள்ஸாக இருக்கிறவங்க அவங்களே டேஞ்சரை தேடி போகிறாங்கன்னு மக்கள் சொன்னாலும் சீனியர் முடிஞ்ச வரைக்கும் கில்லரை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறதை சொல்கிறாரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே யூஸ்லெஸ்ஸாக இருக்கீங்க, நீங்கள் கண்டுபிடிக்கலைன்னா நானே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நர்ஸோட அப்பா சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணி இன்னும் கேஸே கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ சீனியர் கூப்பிட்டு ஒரு ஏரியாவில் பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி ஹீரோயினை அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோயினும் கேஸ் கிடைச்ச சந்தோஷத்தில் கிளம்பி போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு ஓல்டு லேடி பக்கத்து வீட்டுக்காரன் கூட சண்டை போட்டுட்ருக்காங்க. என்னன்னு கேட்டால் எனக்கு வர லெட்டர்ஸ் எல்லாம் அவன் எடுத்துக்கிறான்னு சின்ன புள்ளத்தனமாக சண்டை போட்டுட்ருக்கானுங்க. ஹீரோயினை ஒரு போலீஸாகவே மதிக்காமல் ரெண்டு பேரும் பேசுகிறத பார்த்து ஹீரோயின் அப்செட் ஆகி திரும்பி வராங்க. அப்போ சீனியர் ஒரு கால் கேர்ளோட டெட் பாடி கிடச்சிருக்கதா சொல்லி கிளம்புறாரு. நானும் கூட வரேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. வேண்டான்னு சொல்லிட்டு சீனியர் போகிறாரு. ஹீரோயினுக்கு ஃபீல்டு ஒர்க் பண்ணாமல் போலீஸ் ஸ்டேஷனில் டெஸ்க் ஜாப் பார்க்கறதுக்கு கடுப்பாக இருக்கு. அடுத்த சீனில் சீனியர் கிரைம் சீனில் இருக்காரு. விக்டிம் ஒரு கால் கேர்ள். கில்லர் இவங்கள டார்ச்சர் பண்ணி தலையிலே சுத்தியெல்லாம் அடித்து கொலை பண்ணியிருக்கான்னு கொரோனர் சொல்கிறாரு. இந்த கொலையுமே வேற எங்கேயோ நடந்து பாடியை இங்கே கொண்டு வந்து போட்டிருக்கணும்னு சீனியருக்கு தோணுது. விக்டிமோட உடம்புல நூல் மாதிரி நிறைய இடத்துல ஒட்டிகிட்டு இருக்கு. அதை கொரோனர் கலெக்ட் பண்ணி சீனியர்கிட்ட காட்டுறாரு.
ப்ளூ கலர் கார்பெட்டில் விக்டிமை படுக்க வச்சு கில்லரை கொலை பண்ணிக்கணும்னு சீனியர் கெஸ் பண்ணுறாரு. அந்த இடத்துல ஏதோ ஒரு வண்டி வந்துட்டு போன டயர் மார்க்ஸும் தெரியுது. அது ட்ரக்கா இல்லை வேனான்னு மேட்ச் பண்ணி பார்த்தா தான் தெரிய வரும். இந்த கொலை நடந்த மெத்தடை பார்த்தோம்னா நர்ஸோட கொலை மாதிரியே இருக்குன்னு சீனியருக்கு புரியுது. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறாங்க. அப்போ ரேடியோ நியூஸில் சொல்கிறாங்க, கால்கல் கொலை கேஸில் சீக்கிரமே கில்லரை கண்டுபிடிச்சிருவோன்னு ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சீனியர் சொன்னதை ஹீரோயின் கேட்குறாங்க. அப்பா அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது, இவங்க செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. சீனியர் கிட்ட அதை கொடுத்துட்டு அப்படியே கால் கேர்ள்ஸ்க்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. அந்த கேஸ் உன்னோட பொசிஷனுக்கு அதிகம்னு சொல்லிட்டு சீனியர் கேபினுக்கு போகிறாரு. என்னை ஏன் சார் யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே ஹீரோயினும் பின்னாடியே போகிறாங்க. அப்போ சீனியரோட கேபினில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இவர் பேர் காட்டர், இவர் ஒரு எஃபிஐ ஏஜென்ட்டு. இவர் ஏஜென்ட்னே சொல்கிறேன். ஏஜென்ட் கிட்ட பேசுறதுக்காக சீனியர் ஹீரோயினை வெளியே அனுப்புறாரு. ஏஜென்ட் பார்க்க சின்ன பையனா இருக்காரு, ஆனா எஃபிஐன்னு சொல்றாருன்னு சீனியருக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏஜென்ட் கிரிமினாலஜி படிச்சவரா, சர்வேலன்ஸ் பண்றதுல எக்ஸ்பர்ட்டா. நர்ஸ் கொலையையும் கால்கள் கொலையும் ஒரே பேட்டர்ன்ல இருக்கறனால இது சீரியல் கில்லிங்னு சீனியர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு போல. அதை பார்த்துட்டு தான் எஃபிஐ ஆஃபீஸ்ல இருந்து ஏஜென்ட் அனுப்பி வச்சிருக்காங்க. நடக்கிறது சீரியல் கில்லிங்கான்னு ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் ஆகணும்னு ஏஜென்ட் சொல்றாரு. சீனியர் ரெண்டு கேஸ் ஃபைலையும் காட்டி எக்ஸ்பிளைன் பண்றாரு. ரெண்டு லேடிஸுமே வயரால் கழுத்து நெரிக்கப்பட்டிருக்காங்க, செல்லோ டேப்பால் கை கட்டப்பட்டிருக்காங்க, டார்ச்சர் செய்யப்பட்டு சுத்தியலால் தலையில் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த ரெண்டு சம்பவமே 5 miles டிஸ்டன்ஸில் தான் நடந்திருக்குன்னு சீனியர் சொல்கிறாரு. இந்த லேடிஸ் யாருமே அப்யூஸ் செய்யப்படலை, ஆனால் டார்ச்சர் நடந்திருக்கு. இந்த சீரியல் கில்லரை கண்டுபிடிக்க எஃபிஐ ஹெல்ப் பண்ணணும்னு சீனியர் ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. 3 கொலை நடந்தால் தான் அது சீரியல் கில்லிங்னே சொல்ல முடியும்னு ஏஜென்ட் கூலாக சொல்கிறாரு. அட பாவி, இதுக்காக இன்னொரு கொலைக்காக வெயிட் பண்ண போகிறாங்க. அடுத்த சீனில் ரூட் 60 ஏரியாவை காட்டுறாங்க. நைட் டைமில் கால் கேர்ள்ஸ் ரோடு ஓரமாக நின்றுட்டுருக்காங்க. அதில் ஒரு லேடி பேர் பிரெண்டா. இவங்க தனியாக போய் நிற்கும்போது ஒரு வேன் வருது. அந்த வண்டியை நிப்பாட்டி பிரெண்டா ஏறிக்கிறாங்க. வேனுக்குள்ளே டூல் பாக்ஸும் வயர்ஸும் இருக்கிறத பிரெண்டா பார்க்குறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக டவுட் வரவுமே வேன்லேருந்து இறங்கிடலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வேனு வேகமாக அங்கேருந்து கிளம்புது. அடுத்த சீனில் போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. சீனியரோட கேபினில் ஏஜென்ட் இருக்காரு. கில்லரோட டார்கெட்டு கால் கேர்ள்ஸாக இருக்கிறனால ஒரு லேடி போலீஸை கால் கேர்ள் வேஷத்தில் அண்டர் கவரில் அனுப்பலாமேன்னு ஏஜென்ட் ஐடியா கொடுக்குறாரு. அந்த அளவுக்குலாம் இங்கே எக்ஸ்பர்ட் யாரும் இங்கே இல்லைன்னு சீனியர் சொல்கிறாரு. இதை ஹீரோயின் வெளியேருந்து ஒட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து இன்னொரு கொலை நடந்துருச்சுன்னு சொல்கிறாரு. அதே பேட்டர்னில் டார்ச்சர் பண்ணி நடந்த கொலையாம். பாடி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேருந்து கிடச்சிருக்க போல. சீனியரும் ஏஜென்ட்டும் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு கிளம்புறாங்க. அப்போ ஹீரோயின் வழியை மறித்து ஏஜென்ட் சொன்ன மாதிரி என்ன அண்டர் கவருக்கு அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் ஒட்டு கேட்டுட்டு இருந்தேன்னு சீனியர் திட்டுறாரு. ஹீரோயின் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதில் அண்டர் கவர் ட்ரைனிங் எல்லாம் ஹீரோயினுக்கு கிடையவே கிடையாது. அதனால ஒன்றெல்லாம் அண்டர் கவருக்கு அனுப்ப முடியாது, பேசாமல் டெஸ்கில் போய் உட்காருன்னு சீனியர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போகிறாரு. க்ரைம் சீனில் சீனியரும் ஏஜென்ட்டும் விக்டிமோட பாடியை பார்க்குறாங்க. விக்டிம் வேறு யாரும் இல்லை, நேற்று நைட்டு வேனில் ஏறின பிரெண்டாக தான். கொலை அதே பேட்டர்னில் நடந்திருக்கனால இது சீரியல் கில்லிங்னு கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ ஹீரோயின் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. நான் சொல்கிறத நீ கேட்கவே மாட்டியான்னு சீனியர் டென்ஷன் ஆகுறாரு. இறந்து போன பொண்ணுங்கள்லாம் ஏன் வயசில் இருக்கிறவங்க, நான் இந்த கேஸில் ஹெல்ப் பண்ணுறேன்னு ஹீரோயின் அடம் பிடிக்கிறாங்க. நமக்கு கண்ணா படத்தில் வர டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. உனக்கு ஒன்று வேணும்னா ஆசைப்பட்டால் மட்டும் பார்த்தாது, அடம் பிடிக்கவும் தெரியணும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நம்ம ஹீரோயினும் ரூக்கியாக இருந்தாலும் தைரியமாக ஸ்டெப் எடுத்து வைக்க முடிவே பண்ணிட்டாங்க. ஹீரோயினை அண்டர் கவரில் அனுப்புறதான் கில்லரை கண்டுபிடிக்க ஒரே வழின்னு ஏஜென்ட்க்கும் தோணுது. சரி, இந்த ஐடியாவை சேஃபாக எக்ஸிக்யூட் பண்ணுவோம், நானும் உங்கள் கூட இருக்கேன்னு ஏஜென்ட் சொன்னதும் சீனியர் கன்வின்ஸ் ஆகிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் அண்டர் கவராக போகிறதுக்கு ரெடி ஆகிறாங்க. ஒரு கால் கேர்ள் மாதிரி தெரியணுங்கிறக்காக ஹேர் ஸ்டைலு ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாத்தையுமே அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுறாங்க. சீனியரும் என்ன பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஹீரோயின் கொஞ்ச நேரம் கால் கேர்ளில் நடித்து அங்கே வர ஆளுங்கக்கிட்ட பேச்சு கொடுக்கணும். சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருந்தால் ஹீரோயின் உடனே இன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் சர்வேலன்ஸ் டீம் பார்த்துப்பாங்களாம். ஹீரோயின் வேறு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சீனியர் அட்வைஸ் பண்ணுறாரு. ஹீரோயினோட சேஃப்டிக்காக ஒரு கன்னையும் கொடுக்குறாங்க. கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு மைக்கு வயர்னு ஹீரோயினோட உடம்புல செட் பண்ணுறாங்க. அது 80s காலம்ல ப்ளூடூத் ஏர்பாடெலாம் கிடையாதுல்ல. டிஎன்ஏ மேட்ச் பண்ணுற டெக்னாலஜி பற்றி ஏஜென்ட் சொல்லியிருப்பார் போல. அதுக்கு தேவையான எவிடன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணவானு ஹீரோயின் கேட்குறாங்க. நீ எதையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டாம், சாட் பண்ணி இன்ஃபர்மேஷனை கறந்தால் மட்டும் போதும், யார் வண்டியிலையும் ஏறக்கூடாதுன்னு சீனியர் சொல்கிறாரு. இது வரைக்கும் கிடச்சிருக்கிற க்ளூஸில் என்னென்னா, கில்லர் 35-45 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள், அவர்கிட்ட பெரிய கார் இருக்கணும், அதில் ப்ளூ கலர் கார்பெட் இருக்கணும், ஏன்னா விக்டிம்ஸ் மேலே ப்ளூ கலர் நூல் இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் ஹீரோயின் மைண்டில் வச்சுக்கிறாங்க. அண்டர் கவருக்காக ஹீரோயினுக்கு தாரான்னு பேர் வைக்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் ரூட் 60 அண்டர் கவரில் போகிறாங்க. அங்கே ஒரு லேடி வந்து பேசுகிறாங்க. இவங்க பேர் ஷெல்லி. ஹீரோயின் புதுசாக வந்திருக்கனால யார் என்னன்னு ஷெல்லி விசாரிச்சிட்ருக்காங்க. கேஷ் தேவைப்படனால இங்கே வந்திருக்கதா ஹீரோயின் சொல்கிறாங்க.
பக்கத்தில் நிறைய பார்க்கிங் லாட் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து எங்களுக்கு கஸ்டமர்ஸ் கிடைக்காம போயிடும்னு சொல்லி சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தர் காரில் அங்கே வராரு. ஹீரோயின் அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. ஆனால் காரில் வந்தவர் எந்த டீட்டெயில்ஸும் சொல்லாமல் ஹீரோயின் கிட்ட ரேட் பேசுகிறாரு. கொஞ்சம் தள்ளி காரில் இருந்துக்கிட்டே சீனியரும் ஏஜென்ட்டும் வாட்ச் பண்ணுறாங்க. வயர் வழியாக ஹீரோயினோட கான்வர்சேஷனை லிசன் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு சீனியர் கொஞ்சம் டென்ஷனாக இருக்காரு. ஹீரோயின் சொதப்பெல்லாம் மாட்டாங்க சார், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம்னு ஏஜென்ட்டும் சொல்கிறாரு. ஹீரோயின் காரில் ஏறாமல் டிலே பண்ணிக்கிட்டே இருக்கவும் காரில் வந்தவர் ஹீரோயினை கத்துறாரு. அப்போ ஷெல்லி வந்து சத்தம் போட்டு அவரை போக சொல்கிறாங்க. காரில் வந்தவர் பேர் ரெட்டுன்னு ஷெல்லி சொல்கிறாங்க. இவர் எப்போவுமே ரூடாக தான் பேசுவார் போல். ரூட் 16 இப்படி தான் நடக்கும்னு ஹீரோயின் கிட்ட ஷெல்லி சொல்கிறாங்க. இதே மாதிரி ஒரு வாரமாக டெய்லி நைட்டு ஹீரோயின் அண்டர் கவரில் ரூட் 60 போகிறாங்க. தள்ளி இருந்து சீனியரும் ஏஜென்ட்டும் வாட்ச் பண்ணுறாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த க்ளூவும் கிடைக்கல. காரில் உட்காந்துருக்கிறப்ப டிஎன்ஏ வச்சு மேட்ச் பண்ணுற டெக்னாலஜியை பற்றி ஏஜென்ட் கிட்ட சீனியர் கேட்குறாரு. பிளட் சாம்பிள் கிடைச்சா அதை வச்சு டிஎன்ஏ மேட்ச் பண்ணி கில்லரோட தான் இல்லை விக்டிமோட தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த டெக்னாலஜி புதுசாக வந்திருக்கறனால கோர்ட்டில் இதை எவிடன்ஸை அக்செப்ட் பண்ணுறது டவுட்டு தான் ஏஜென்ட் சொல்கிறாரு. இதே நேரம் ஹீரோயின் கிட்ட ஷெல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஷெல்லி கூட இன்னொரு கால் கேர்ள் இருக்காங்க, இவங்க பேர் கிறிஸ்டல். இவங்க கண்ணில் அடிபட்டிருக்கதை பார்த்து என்னாச்சுன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. கிறிஸ்டல் லாஸ்ட்டாக ரெட்டு கூட போயிட்டு வந்திருப்பாங்க போல், அந்த ஆள் கூட போகாதுன்னு சொன்னேன் கேட்டியா நீ அப்படின்னு ஷெல்லி திட்டுறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு ரெட்டு மேலே ஒரு சந்தேகம் வருது. அவரை பற்றி ஷெல்லி கிட்ட ஹீரோயின் விசாரிக்கிறாங்க. ரெட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபார்மில் இருப்பாராம், மாதத்தில் ஒரு தடவை ரூட் 60 வருவாராம். அவர் கால் கேர்ள்ஸ் கிட்ட இப்படி வயலண்ட்டாக நடந்துக்கிறனால அவரை யாருக்குமே பிடிக்காது போல. இதை பற்றி போலீஸ்கிட்ட சொன்னீங்களான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. போலீஸ்க்கு எங்களை பற்றி கவலையே கிடையாது, எங்களுக்காகலாம் போலீஸ் வரமாட்டாங்கன்னு கிறிஸ்டல் சொல்கிறாங்க. இங்கே இப்படி தான், சில நைட்டு நமக்கு கேஷ் கிடைக்கும், சில நைட்டு அடினா கிடைக்கும், சில நைட்டு தப்பான ஆளை மீட் பண்ணால் காணாமையே கூட போயிடுவோம்னு ஷெல்லி சொல்கிறாங்க. இந்த லேடிஸோட வாழ்க்கையை நினச்சி ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க பண்ணுற தொழில் தப்பாக இருக்கிறதுனால அவங்க படுற கஷ்டத்தை கேட்குறதுக்கு யாருமே இல்லைங்கிற விரக்தியில் இருக்காங்க. இதை பற்றி ஹீரோயின் சீனியர்கிட்டையும் ஏஜென்ட்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த லேடிஸ்க்காக எப்படிலாம் கஷ்டப்படுறோன்னு அவங்களுக்கு சொல்லிடலாமான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அண்டர் கவரில் இருக்கிறப்ப இப்படி ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு ஏஜென்ட் சொல்கிறாரு. ஏன்னா அந்த லேடிஸ்க்கு ஒரு பயம் வந்து வேறு இடத்துக்கு போயிட்டு கீழே கண்டுபிடிக்க முடியாது, அது அவங்களுக்கு தான் டேஞ்சர் ஆகும். அடுத்த சீனில் ஹீரோயின் வீட்டில் இருக்காங்க. போலீஸ்க்கு எங்கள் மேலே அக்கறையே இல்லைன்னு ஷெல்லி சொன்னதை நினச்சி ஹீரோயினுக்கு தூக்கமே வரல. கால் கேர்ள்ஸ் கிட்ட ரூடாக பேசுறது, வயலண்ட்டாக நடந்துக்கிறது எல்லாமே ரெட்டுங்கிற கஸ்டமர் தான். அதனால் ஹீரோயின் கிளம்பி ரெட்டோட இடத்துக்கு போகிறாங்க. அப்போ ரெட்டு வீட்டில் இல்லை. கிளாஸ் டோர் வழியாக டார்ச் அடித்து பார்க்குறாங்க. வீடு ஃபுல்லாக பொண்ணுங்களோட அடல் ஃபோட்டோஸாக ரெட்டு வச்சுருக்காரு. அதை ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும்போதே ரெட் அங்கே வந்துடுறாரு. ரெட்டை பார்த்ததும் ஹீரோயின் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ரெட்டும் அவங்கள பிடிக்க ட்ரை பண்ணுறாரு. ஹீரோயின் கார் எடுத்துகிட்டு தப்பிச்சா போதுன்னு வேகமாக அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதே ரோட்டில் காட்டுக்குள்ளே ஒரு வேன் நிற்கிது, அதை ஹீரோயின் கவனிக்காமல் போயிடுறாங்க. அந்த வேன்லேருந்து தொப்பியும் கண்ணாடியும் போட்ட ஒரு ஆள் இறங்குறாரு. இவர் தான் கில்லராக இருக்குமோன்னு நமக்கும் தோணுது. ஹீரோயின் வீட்டுக்கு போனதும் சீனியருக்கு கால் பண்ணுறாங்க. தூங்கிட்டு இருந்த சீனியர் கால் அட்டன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்குறாரு. சீரியல் கில்லர் நடமாடுற விஷயத்த மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. போலீஸ் சீஃப் அதுக்கு ஒத்துக்கலையா, ஏன்னா மக்கள் பேனிக் ஆயிடுவாங்கன்னு சொல்லியிருப்பார் போல. அட்லீஸ்ட் ரூட் 60 இருக்கிற லேடிஸை அலர்ட் பண்ணணும்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படி பண்ணால் கில்லருக்கு டவுட் வந்து ஊரை விட்டே போயிடுவான், அப்புறம் அவனை பிடிக்கவே முடியாதுன்னு சீனியர் சொல்கிறாரு. கில்லரை பிடிக்கணும்னும் மக்களை காப்பாற்றணுங்கிற எண்ணம் ஹீரோயினுக்கு தீவிரமாக இருக்குங்கிறத சீனியரால் புரிஞ்சுக்க முடியுது. அடுத்த நாள் காலையில் போலீஸ் ஸ்டேஷனில் சீனியர் ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. ஏன்னா ரெட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி நைட்டு யாரோ ஒரு லேடி தன்னோட ப்ராப்பர்ட்டியில் அத்துமாரி நுழைஞ்சிட்டு தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார் போல். இது ஹீரோயின் பண்ண வேலையாக தான் இருக்கும்னு சீனியர் கண்டுபிடிச்சிட்டாரு. இது மாதிரி இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு சீனியர் திட்டுறாரு. அடுத்த சீனில் சீனியரும் ஏஜென்ட்டும் கிறிஸ்டலை ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக கொலை செய்யப்பட்ட பிரெண்டாவை பற்றி சீனியர் கேட்குறாரு. நர்ஸு இறந்து 1 மேலாச்சு, அடுத்து 2 லேடிஸ் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் போலீஸ் கில்லரை கண்டுபிடிக்காமல் இருக்கிறனால கிறிஸ்டல் கோவப்படுறாங்க. நீங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஏஜென்ட் சொன்னதும் கிறிஸ்டல் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. பிரெண்டா ஒரு ப்ளூ கலர் வேனில் ஏறினதாக இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்தாங்களாம். இதை சொன்னதுக்காக சீனியர் கிறிஸ்டலுக்கு தேங்க் பண்ணுறாரு. நாங்கள் கால் கேர்ள்ஸாகவே இருந்தாலும் மற்றவங்க மாதிரி எங்களுக்கும் வாழ்க்கையில் நிறைய கனவுகள் இருக்குது, எங்களையும் வாழ விடுங்கன்னு கிறிஸ்டல் உருக்கமாக பேசுகிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் ரூட் 60 போகிறாங்க. அங்கே ஷெல்லியும் கிறிஸ்டலும் இருக்காங்க. ஒரு காரு ரொம்ப நீரமாக இருக்கதை ஹீரோயின் நோட் பண்ணுறாங்க. அது யாருன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறாங்க. அந்த கார்கிட்ட போகலாமா வேணாமான்னு சீக்ரெட் மைக்கில் சீனியர்கிட்ட கேட்குறாங்க. கார்கிட்ட நான் போக வேண்டானா, ஹெட்லைட்டில் 2 ஃப்ளாஷ் பண்ணுங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. சீனியர் வேண்டான்னு சிக்னல் கொடுக்குறாரு. ஆனால் ஹீரோயின் இறந்து போன விக்டிம்ஸை நினச்சி பார்க்குறாங்க. இன்னொரு கொலை நடந்துடக்கூடாது, என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு ஹேண்ட்பேக்கில் மறைச்சி வச்சுருந்த கன் எடுத்துகிட்டு அந்த கார்கிட்ட போகிறாங்க.
நம்ம ஒன்று சொன்னால் இவன் ஒன்று பண்ணுறாளேன்னு சீனியரும் கார் எடுத்துகிட்டு வேகமாக அங்கே வராரு. கூட ஏஜெண்ட்டும் இருக்காரு. காருக்குள்ளே இருக்கிற ஆளை ஹீரோயின் வெளியே வர சொல்கிறாங்க. அந்த காரில் இருந்தது வேறு யாரும் இல்லை, நர்ஸோட அப்பா தான். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சீனியர் கேட்குறாரு. இவர் தான் எங்களை ரொம்ப நேரமாக வாட்ச் பண்ணிட்டே இருக்காருன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி சரி, ரோட்டில் வச்சு எதையும் பேச வேண்டாம்னு சீனியர் எல்லாரையும் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. நர்ஸோட அப்பா கார்லேருந்து வாட்ச் பண்ணதுக்கான காரணத்தை சொல்கிறாரு. நர்ஸ் இறந்த சோகத்துலேருந்து அப்பாவால் இன்னுமே வெளியே வர முடியல. ஏன்னா கில்லர் யாருன்னு இன்னும் தெரியல. ஒரு வருஷம் ஆகியும் போலீஸால் கில்லரை கண்டுபிடிக்க முடியலேன்னு இவரே களத்தில் இறங்கியிருக்காரு. ரூட் 60 அடிக்கடி வந்து வாட்ச் பண்ணியிருக்காரு. அங்கே நிற்கிற லேடிஸ் எல்லாருமே சேஃபாக இருக்காங்களான்னு பார்த்துருக்காரு. ஆனாலும் அவங்க சாகிறதை தடுக்க முடியலன்னு சொல்லி அப்பா அழுகிறாரு. அப்புறமா ஹீரோயின் தான் அவரை சமாதானப்படுத்துகிறாங்க. இனிமேல் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறாங்க. சரி, வீட்டுக்கு போகலான்னு சீனியர் சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயினுக்கு வீட்டுக்கு போக மனசே வரல. ரூட் 60 மறுபடியும் வந்து நிற்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் சீனியரும் ஏஜெண்ட்டும் கார்லேருந்து வாஷ் பண்ணுறாங்க. ஹீரோயினோட அப்பாவை பற்றி ஏஜெண்ட் கிட்ட சீனியர் ஷேர் பண்ணுறாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தொடர் கொலைகள் நடந்தப்ப அந்த கேஸில் சீனியரும் ஹீரோயினோட அப்பாவும் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸில் ஒரு சஸ்பெக்ட் இருந்திருக்காரு. ஆனால் எவிடன்ஸ் கிடைக்கல. கில்லரை பிடிக்கணும்னு தீவிரமாக இருந்தனால ஹீரோயினோட அப்பா யார்கிட்டையுமே சொல்லாமல் சஸ்பெக்டை ஃபாலோ பண்ணியிருக்காரு. டியூட்டி முடிஞ்சாலும் டே அண்ட் நைட்டு சஸ்பெக்டை ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஒரு நாள் நைட் டைமில் ஹீரோயினோட அப்பா சஸ்பெக்டை ஃபாலோ பண்ணிட்டு போகிறப்ப போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சு சஸ்பெக்ட் தண்ணியே ஷூட் பண்ணிட்டு இறந்துருக்காரு. அதுக்கப்புறம் சீரியல் கில்லிங்கே நடக்கவே இல்லையா. அடுத்த சில வருஷத்துலேயே ஹீரோயினோட அப்பா இறந்து போயிருக்காரு. அப்போ ஹீரோயின் சின்ன பொண்ணாக இருந்திருக்காங்க. கில்லரை பிடிக்கணும்னு ஹீரோயின் தீவிரமாக இருக்கிறத பார்க்குறப்ப அவங்க அப்பா தான் ஞாபகத்துக்கு வராருன்னு சீனியர் சொல்கிறாரு. இப்போ ஒரு ப்ளூ கலர் வேனு ரூட் 60 வருது. அதை பார்த்ததும் ஹீரோயின் கை காமிக்கிறாங்க. வேனு ஹீரோயின் கிட்ட வந்து ஸ்லோ ஆகுது. ஆனால் நிற்காமல் போகுது. போன வேனு யூ-டர்ன் எடுத்து திரும்ப வருது. இப்போவும் ஹீரோயின் கிட்ட நிற்காமல் நேராக போகுது. கிறிஸ்டல் சொன்னது ஒரு ப்ளூ கலர் வேனு ஹீரோயின்க்கு இப்போ ஞாபகம் வருது. இந்த வேன் டிரைவர் ஸ்லோ பண்ணுறான், ஆனால் நிறுத்த மாட்டேங்கிறான்னொன்னே ஹீரோயினுக்கும் சந்தேகம் வருது. அதை சீனியர் கிட்டேயும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பக்கத்தில் மற்ற லேடிஸ்லாம் இருக்கிறனால வேன் டிரைவர் நிறுத்த மாட்டேங்கிறானோன்னு ஹீரோயின் யோசிச்சு தனியாக போய் நிற்கிறாங்க. இப்போ வேனு ஹீரோயின் கிட்ட வந்து நிற்கிது. ஹீரோயின் வேன் டிரைவர் கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க, பார்ட்டி பண்ணுறதுல வந்திருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்கவும், இல்லை இல்லை, பொண்டாட்டி கூட சண்டை போட்டு வரேன்னு வேன் டிரைவர் சொல்கிறாரு. என்ன வேலை பார்க்குறீங்கன்னு ஹீரோயின் கேட்க, எலக்ட்ரீஷியன்னு வேன் டிரைவர் சொல்கிறாரு. வேனில் லைட் ஆன் பண்ணுங்கள், வேறு யாராவது இருக்காங்களான்னு நான் பார்க்கணுன்னு ஹீரோயின் சொன்னதும் வேன் டிரைவர் லைட் ஆன் பண்ணுறாரு. அவரோட முகத்தை இப்போ தான் நமக்கு காட்டுறாங்க. தொப்பியும் கண்ணாடியும் போட்டிருக்காரு. இவர் தான் கில்லர்னு நம்மளால் ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. வேனில் ப்ளூ கார்பெட் இருக்கிறத ஹீரோயின் பார்க்குறாங்க. நகத்தை வச்சு அந்த கார்பெட்டை சுரண்டுறாங்க. சரி, வேனில் ஏறுன்னு கில்லர் சொல்கிறாரு. இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு ஹீரோயின் சொன்னதும் கில்லர் ஹீரோயினோட கையை பிடிக்க ட்ரை பண்ணுறாரு. ஹீரோயின் தள்ளி போனதும் கில்லர் வேன் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. சீனியரும் ஏஜெண்ட்டும் வந்து ஹீரோயினை பிக்கப் பண்ணிக்கிறாங்க. இந்த வேன் டிரைவர் தான் கில்லர்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயினோட நகத்தில் சிக்கின ப்ளூ கலர் நூலை எவிடன்ஸுக்காக ஏஜெண்ட் எடுக்கிறாரு. இந்த நூலும் விக்டிம்ஸோட உடம்புல கிடச்ச நூலும் மேட்ச் ஆச்சுன்னா அந்த ப்ளூ வேனில் தான் விக்டிம்ஸ் இருந்தாங்கன்னு கன்ஃபார்ம் ஆகிடும். கில்லரை பார்த்தா சாதாரண ஆழ்மா தான் தெரியுது. யாருக்குமே சந்தேகம் வர மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு எப்படி இவ்வளோ கொடூரமாக இருக்க முடியுதோன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் கில்லரோட வீட்டுக்கிட்ட சீனியரும் ஏஜெண்ட்டும் இருக்காங்க. கில்லரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிட்டாங்க. கில்லரோட பேர் வில்சன், எலக்ட்ரீஷியனாக இருக்காரு. போலீஸ் அகாடமிக்கு அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிருக்காரு. ஒய்ஃபும் 2 இருக்காங்க. 10 முன்னாடி ஒரு திருட்டு கேஸில் மாட்டியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் இப்போ சீரியல் கில்லரை மாறியிருக்காரு. அங்கே ப்ளூ வேன் நிற்கிறத சீனியரும் ஏஜெண்ட்டும் பார்க்குறாங்க. விக்டிமை ஏற்றிட்டு போன ப்ளூ வேன் இருக்கு, அதில் ப்ளூ கார்பெட்டும் இருக்கு. இங்கேருந்து 5 ரேடியஸில் தான் விக்டிம்ஸோட பாடி கிடச்சிருக்கு. நம்ம தேடுற கில்லர் இவன் தான் சீனியரும் ஏஜெண்ட்டும் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் கால்களில் போலீஸ்னு ஷெல்லிக்கு தெரிய வருது. ஹீரோயின் எதையும் மறைக்கிறாங்கன்னு ஷெல்லிக்கு முன்னாடியே தோணுச்சான். ஹீரோயின் இப்படி நடிச்சு ஏமாத்தினதில் ஷெல்லி அப்செட் ஆகுறாங்க. கில்லரை பிடிக்கணுங்கிறக்காக தான் இவ்வளவும் பண்ணேன்னு ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது சரி, ரெட்டு தான் கில்லரானு ஷெல்லி கேட்க அவர் இல்லைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. கில்லரால் மறுபடியும் கொலை நடந்துடக்கூடாது, அதனால் கொஞ்ச நாளைக்கு யார் ரோட்டில் நிற்காதீங்கன்னு ஹீரோயின் அட்வைஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் எங்கள் கூட இருந்து எங்களை புரிஞ்சுக்கலையா, எங்கள் லைஃபே ரிஸ்கான லைஃப் தான்னு ஷெல்லி சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் எந்த வேன்லனாச்சும் ஏறாமல் இருங்க, நாங்கள் கில்லரை நெருங்கிட்டோம்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஷெல்லியும் ஹீரோயின் சொன்னதுக்கு சரின்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஹீரோயின் தன்னோட உண்மையான பேர் லிண்டாங்கிறத ஷெல்லி கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா ஹீரோயின் ஷெல்லியை ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறாங்க. அடுத்த சீனில் சீனியர் ஹீரோயினி ஏஜென்ட்டையும் கூப்பிட்டு பேசுகிறாரு. லேப் ரிசல்ட்ஸ் வந்துருச்சோம், ப்ளூ வேனில் இந்த கார்பெட்டோட நூலும் விக்டிம்ஸ் மேலே இருந்த நூலும் மேட்ச் ஆகுதுன்னு சீனியர் சொல்கிறாரு. அப்புறம் என்ன, கில்லரை அரெஸ்ட் பண்ணிடலான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் அந்த எவிடன்ஸ் பத்தாதுன்னு சீனியர் சொல்கிறாரு. ஏன்னா இறந்த எல்லாருமே கால் கேர்ள்ஸு, நிறைய பேர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்பாங்க.
விக்டிம்ஸ் ப்ளூ வேனில் இருந்துட்டு போனதுக்கப்புறம் வேற ஒரு ஆள் கூட கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, அடுத்து என்ன தான் பண்ணுறதுன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. நானே கில்லரை தனியாக ஃபாலோ பண்ண போகிறேன்னு சீனியர் சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயினும் ஏஜெண்ட்டும் அதுக்கு ஒத்துக்கலை. நம்ம டீமாக இருந்து இதை செஞ்சு முடிப்போம், எங்களை நம்புங்கன்னு ஏஜென்ட் சொன்னதும் சீனியர் சரின்னு சொல்கிறாரு. ஹீரோயின்க்கோ ஏஜென்ட்டுக்கோ எதுவும் ஆயிரக்கூடாதுன்னு சீனியர் யோசிக்கிறாரு. அடுத்த சீனில் கில்லரோட வீட்டுக்கிட்ட காலிலேருந்தே ஹீரோயினும் ஏஜென்ட்டும் வாட்ச் பண்ணுறாங்க. கில்லர் தன்னோட குழந்தைங்க கூட சந்தோஷமாக விளாண்டுட்டுருக்காரு. வெளியே போயிட்டு பொண்ணுங்களை சுத்தியலால் வச்சு அடித்து கொலை பண்ணுறது, வீட்டுக்கு வந்து குழந்தைங்களை கொஞ்சிறது, எப்படி இவரால் இப்படி இருக்க முடியுதுன்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அப்போ கில்லர் வேன் எடுத்துகிட்டு கிளம்புறதை பார்த்ததும் ஹீரோயினும் ஏஜென்ட்டும் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. கில்லர் ட்ரிங்க் பண்ணிட்டு வண்டியை தாறு மாற ஓட்டிட்டு போகிறாரு. எங்கே போகிறாருன்னு பார்த்தா ஒரு ஸ்கூலில் போய் முயல் ட்ரெஸ் போட்டுட்டு சின்ன பசங்களுக்கு விளையாட்டு காட்டுறாரு. இந்த சைக்கோ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு தலையே சுற்றுதுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. நைட்டில் கில்லர் வீட்டில் இருக்கிறப்ப வெளியே ஹீரோயினும் ஏஜென்ட்டும் வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஏஜென்ட்டு சீனியருக்கு கால் பண்ணுறாரு. ஃபுல் டே கில்லரை வாட்ச் பண்ணிட்டோம், இப்போ கில்லர் வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கான்னு ஏஜென்ட் சொல்லவும், சரி நீங்கள் போங்க நான் பேக்கப்க்கு அனுப்பி வைக்கிறேன்னு சீனியர் சொல்கிறாரு. ஹீரோயினும் ஏஜென்ட்டோ அங்கேருந்து கிளம்புறாங்க. இவங்க கிளம்புன கொஞ்ச நேரத்துலையே கில்லர் வெளியே வந்து வேன் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. ஒரு பார்க்கு போயிட்டு ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வெளியே வராரு. அங்கே ஷெல்லி தனியாக நின்றுட்டுருக்காங்க. கில்லர் ஷெல்லி கிட்ட போய், வாங்க என்னோடய வேனில் உட்காந்துக்காங்க, ட்ரிங்க் பண்ணலான்னு கூப்பிட்றாரு. அதுக்கும் நான் சார்ஜ் பண்ணுவேன்னு ஷெல்லி சொன்னதும் சரின்னு கில்லர் சொல்கிறாரு. ஷெல்லி கில்லரோட வேனில் ஏறிக்கிறாங்க. கில்லர் வேன் கதவை சாத்துறாரு. ஷெல்லிக்கு என்ன நடந்திருக்குன்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் காலையில் ஏரிக்கு பக்கத்தில் ஷெல்லியோட பாடியை போலீஸ் ரெக்கவர் பண்ணுறாங்க. ஹீரோயின் வந்து பார்த்துட்டு கதறி கதறி அழுகிறாங்க. ஷெல்லி கூட கொஞ்ச நாளே பழகியிருந்தாலுமே ஹீரோயின் நல்லாவே ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு எதுவும் ஆயிரக்கூடாதுன்னா வார்ன் பண்ணாங்க, இருந்தாலும் இப்படி நடந்துச்சேன்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணுறாங்க. ஷெல்லியோட டைம் ஆஃப் டெத்து 2 AM to 3 AM சீனியர் சொல்கிறாரு. நாங்கள் கிளம்புனதுக்கப்புறம் கில்லர் வெளியே வந்திருக்கான், ஏன் நீங்கள் பேக்கப்க்கு அனுப்பலையான்னு ஹீரோயின் சீனியர் கிட்டே கேட்குறாங்க. பேக்கப் டீம் 45 நிமிஷம் லேட்டாக போயிருக்காங்க, அதுவும் இல்லாமல் கில்லர் தூங்கிட்டு இருந்ததா தானே சொன்னீங்கன்னு சீனியர் சொல்கிறாரு. இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க வேண்டாம், கில்லரை அரெஸ்ட் பண்ணுவோம்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் எவிடன்ஸ் கிடைச்சாதான் கேஸ் நிற்கும்னு ஏஜென்ட்டும் சீனியரும் சொல்கிறாங்க. ஷெல்லியோட சாவுக்கு நம்ம தான் காரணம்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. அடுத்த சீனில் சீனியர் போலீஸ் ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்துறாரு. கூட ஏஜென்ட்டும் ஹீரோயினும் இருக்காங்க. இருக்கிற எவிடன்ஸை வச்சு கில்லரோட வேனை பக் பண்ணுறதுக்கு ஜட்ஜ் கிட்ட வாரண்ட் வாங்கியாச்சான். இப்போ கில்லரோட வேனில் பக்கை வைக்கணும், அதாவது வேனில் கில்லர் பேசுறத வேறு இடத்துலேருந்தே போலீஸ் ஒட்டு கேட்குறக்காக ஒரு டிவைஸை வேனில் செட் பண்ணணும். அடுத்து கில்லரை சர்வைலன்ஸ் பண்ணணும், அதை பற்றி சீனியரும் ஏஜென்ட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்த சீனில் டிராஃபிக் வயலேஷன்னு சொல்லி கில்லரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வைக்கிறாங்க. கில்லரோட வேனை சீஸ் பண்ணி அதில் பக்னியை செட் பண்ணிடுறாங்க. அப்போ கில்லரோட வேனில் ஒரு செல்லோ டேப் இருக்கிறத ஹீரோயின் பார்க்குறாங்க. இது விக்டிமோட கையை கட்டுறதுக்காக யூஸ் பண்ண செல்லோ டேப் தான். போலீஸ் கில்லரோட வேனில் பக்கை வச்சதும் கில்லரை வேன் எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. தேவையில்லாமல் கூப்பிட்டு டைமை வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கில்லர் வேன் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அடுத்த சீனில் கில்லர் பார்க்கு போகிறாரு. ஹீரோயின் அவரை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. கில்லர் வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஹீரோயினும் பார்க்குள்ளே போகிறாங்க. அங்கே கில்லர் ஹீரோயினை பார்த்ததும், உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்கிறாரு. பதட்டமான ஹீரோயின் அப்படின்னா இல்லையேன்னு சொல்லிட்டு வேகமாக ரெஸ்ட் ரூம்க்கு போகிறாங்க. கில்லர் பின்னாடியே வந்து, உங்கள் பர்ஸை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்லி பர்ஸை கொடுக்குறாரு. கொஞ்ச நேரம் கழித்து கில்லர் பார்லேருந்து வேன் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. ஹீரோயின் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. கில்லருக்கு டவுட் வந்துருச்சோன்னு ஹீரோயினுக்கு தோணுது. இந்த விஷயத்த சீனியருக்கு ஹீரோயின் இன்ஃபார்ம் பண்ணவும் கில்லரோட வீட்டுக்கிட்ட மீட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் ஃபாலோ பண்ணுறத கில்லரும் கண்டுபிடிச்சிட்டாரு. வீட்டுக்கிட்ட போனதும் கில்லர் வேனை நிறுத்திட்டு பின்பக்கமாக ஏறி போகிறாரு. இதை ஹீரோயின் சீனியர் ஏஜென்ட்டு மூணு பேருமே பார்க்குறாங்க. இந்தாங்க என்ன பண்ணுறான்னு யோசிக்கிறாங்க. அப்போ கில்லரோட வேனில் கில்லர் பேசுறது இவங்களுக்கு கேட்குது. ஹலோ டிடெக்டிவ்ஸ், உங்களை பார்த்ததில் சந்தோஷம்னு கில்லர் சொல்கிறாரு. அதாவது வேனில் பக் வச்சதையும் கில்லர் கண்டுபிடிச்சிட்டார் போல். அடுத்த நாள் காலையில் சர்ச் வாரண்ட்டோட வந்து கில்லரோட வீடை போலீஸ் சர்ச் பண்ணுறாங்க. கில்லர் சீக்ரெட்டாக ஒரு உடன் பாக்ஸில் லேடிஸோட இன்னர் வேஸ்லாம் வச்சுருக்கதை கண்டுபிடிக்கிறாங்க. கில்லரோட வேனில் கார்பெட்க்கு அடியில் ரத்தக்கரையும் இருக்குது. இதை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணால் ஏதோ ஒரு விக்டிமோட கண்டிப்பாக மேட்ச் ஆகும். ஆனால் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கே லேட் ஆகும். அது மட்டும் இல்லை, அதை ஒரு எவிடன்ஸாக கோர்ட்டில் ஒத்துப்பாங்களான்னு தெரில. இந்த படம் நடக்கிறது 80s, அதனால் அந்த டைமில் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு புது டெக்னாலஜி. போலீஸ் டிபார்ட்மெண்ட்கே FBI தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ கிடச்சிருக்கிற எவிடன்ஸ் பத்தாதுன்னு கோர்ட்டில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நமக்கு கேஸ்க்கு ஹெல்ப் ஆகும்னு ஏஜென்ட் சொல்கிறாரு. சரி, அடுத்து என்ன பிளான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. இனிமேல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் கில்லரை ஃபாலோ பண்ண போகிறோம்னு சீனியர் சொல்கிறாரு. அப்புறமா ஹீரோயினை தனியாக கூப்பிட்டு சீனியர் பேசுகிறாரு. ஹீரோயின் கில்லரை ஃபாலோ பண்ணி பாருக்குள்ளே போயிருக்கக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணுறாரு. ஏன்னா கில்லர் அலர்ட் ஆகி ஏதாவது பண்ணியிருந்தால் அது பாரில் இருக்கிறவங்களுக்கும் டேஞ்சராக இருக்கும், கேஸும் சொதப்பியிருக்கும். அடுத்த சீனில் ஹீரோயின் கில்லரை வாட்ச் பண்ணுறாங்க.
அப்போ கீழே கையில் காஃபி கப்போட வந்து காஃபி சாப்பிட்றீங்களான்னு ஹீரோயின் கிட்ட கேட்குறாரு. கண்ணுக்கு முன்னாடி ஒரு கொடூரமான சைக்கோ கில்லர் இருந்துமே இவங்களால ஒன்றும் பண்ண முடியலேன்னு ஹீரோயின் அப்செட் ஆகிறாங்க. இந்த சீரியல் கில்லிங் கேஸ் ஹீரோயினுக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்குன்னு சீனியருக்கு புரியுது. நான் 40 வருஷம் போலீஸாக உழைச்சதை விட அதிகமாகவே இந்த ஒரு கேஸில் நீ உழைச்சிருக்க, வீட்டுக்கு போய் ரெஸ்டடுன்னு சீனியர் சொல்கிறாரு. பாவம் ஹீரோயினுக்கு அழுகையாக வருது. நம்ம கண்டிப்பாக கில்லரை பிடிப்போம்னு சீனியர் ப்ராமிஸ் பண்ணுறாரு. அடுத்த சீனில் கில்லரோட வீரை வாட்ச் பண்ணிட்டு இருந்த போலீஸ் ஆஃபீஸர் கார்லேயே தூங்கி போயிடுறாரு. இந்த கேப்பில் கில்லர் டூல் பாக்ஸை எடுத்துகிட்டு வீட்டிலேருந்து வெளியே வந்து வேற ஒரு காரில் கிளம்புறாரு. ரூட் 60 வந்து கிறிஸ்டலை பிக்கப் பண்ணுறாரு. அங்கே ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து இந்த ஹீரோயின் இதை பார்த்துட்டு கில்லரை ஃபாலோ பண்ணுறாங்க. இதே நேரம் கில்லரோட வேனில் இருந்த ரத்தக்காரை ஷெல்லியோடதுன்னு ரிசல்ட் வருது. இந்த விஷயத்த சீனியர் கிட்ட ஏஜென்ட் சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின் சீனியருக்கு கால் பண்ணி கில்லர் வேற ஒரு சில்வர் கலர் காரில் கிறிஸ்டலை கூட்டிகிட்டு போகிறதா இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஹீரோயின் கில்லரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே லொக்கேஷனை சீனியருக்கு சொல்கிறாங்க. சீனியரும் ஏஜென்ட்டும் உடனே கிளம்புறாங்க. நாங்கள் வர வரைக்கும் கில்லர் கூட சண்டையில் இறங்காமல் இருன்னு சீனியர் ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. இப்போ கில்லர் ஒரு காட்டுக்குள்ளே வேனை நிறுத்துறாரு. கிறிஸ்டலை கட்டி போட்டு டூல் பாக்ஸ்லேருந்து சுத்தியில் எடுக்கிறாரு. என்னை விட்டுருன்னு சொல்லி கிறிஸ்டல் கதறாங்க. கில்லர் கிறிஸ்டலை சுத்தியில் வச்சு அடிக்க ரெடி ஆகிறப்ப ஹீரோயின் கன்னோட அங்கே வந்துடுறாங்க. கில்லர் கிட்ட வெப்பனை கீழே போட சொல்கிறாங்க. கில்லர் சுத்தியில் கீழே போட்டுட்டு காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் அவரை சேஸ் பண்ணி போகிறாங்க. கில்லர் ஒரு மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சு நின்று ஹீரோயின் வரும்போது அவங்கள தள்ளி விடுறாரு. ஹீரோயின் கையில் அந்த கன்னு கீழே விழுகுது. இதே நேரம் சீனியரும் ஏஜென்ட்டும் போலீஸ் ஃபோர்ஸோடு அந்த லொக்கேஷனுக்கு வராங்க. ஹீரோயினோட கார் நிற்கிறத பார்க்குறாங்க. எதுக்காக அந்த பொண்ணுங்களை கொலை பண்ணுன்னு கில்லர் கிட்ட ஹீரோயின் கேட்குறாங்க. அந்த பொண்ணுங்களை கொலை பண்ணுறது என்னோட நோக்கம் இல்லை, அவங்க பயத்துலேயும் வழியிலையும் கத்துறதான் எனக்கு வேணும். என்னோட டார்ச்சரில் அவங்க சீக்கிரமே இறந்துட்டா அது எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும்னு கில்லர் சொல்கிறாரு. அடுத்து ஹீரோயினை பிடிச்சி கழுத்தை நெரிக்க ட்ரை பண்ணுறாரு. ஹீரோயின் ட்ரைனிங்கில் கற்றுக்கிட்ட ஃபைட்டிங் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி கில்லரை அடித்து கீழே தள்ளுறாங்க. கீழே விழுந்து கன் எடுத்துடுறாங்க. கில்லரை அசையாமல் இருக்க சொல்லி கன்னை காமிக்கிறாங்க. ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறத விட செத்துடலான்னு நினச்ச கீழே ஹீரோயினை ப்ரொவோக் பண்ணி அவங்கள ஷூட் பண்ண வைக்க ட்ரை பண்ணுறாரு. பல பொண்ணுங்களை கொடூரமாக டார்ச்சர் பண்ணி கொலை பண்ண என்ன உயிரோட விட்டுறாத, ஷூட் பண்ணுன்னு கில்லர் கத்துறாரு. ஹீரோயின் அவர் அமைதியாக இருக்க சொல்லி கத்துறாங்க. சீனியரும் ஏஜென்ட்டும் காட்டுக்குள்ளே தேடி வர்றப்ப புல்லட் சவுண்ட் கேட்குது. சே, ஹீரோயின் கில்லரை ஷூட் பண்ணிட்டாங்களோன்னு நம்ம நினைப்போம், ஆனால் ஹீரோயின் கில்லரை ஷூட் பண்ணல, கில்லரை பேச விடாமல் பண்ணுறதுக்காக தரையில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினுக்கு இருந்த கோவத்துக்கு கில்லரை ஷூட் பண்ணிக்கலாம், ஆனால் கில்லருக்கு தண்டனை கிடைக்கிறதா சரின்னு ஹீரோயின் தெளிவாக இருந்திருக்காங்க. ஏன்னா படத்தோட டைட்டிலே ஹீரோயின் கில்லரை எப்படி பிடிச்சாங்கன்னு தானே. கிளைமேக்ஸில் போலீஸ் வந்து கில்லரை அரெஸ்ட் பண்ணுறாங்க, கிறிஸ்டலை காப்பாற்றிடுறாங்க, ஹீரோயினையும் பத்திரமா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு வாரம் கழித்து அடுத்த சீன் ஆரம்பிக்குது. ஹீரோயின் சீரியல் கில்லரை பிடிச்சிட்டாங்க, கேஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ நர்ஸோட அப்பா அங்கே வராரு. கில்லரை கண்டுபிடிச்சதுக்கு போலீஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லி பீஸா வாங்கி கொடுக்குறாரு. சீனியர் ஹீரோயினை இன்வெஸ்டிகேஷன் பார்ட்னராக வச்சுக்க போகிறதா சொல்கிறாரு. எங்கள் அப்பா மாதிரி நல்ல போலீஸ் ஆஃபீஸரை பார்ட்னராக வச்சுக்கோங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அது நீ தான்னு சீனியர் சொன்னதும் ஹீரோயின் இமோஷனல் ஆகிறாங்க. சீனியருக்கு ஹீரோயின் தேங்க் பண்ணுறாங்க. ஏஜென்ட் வந்து ஹீரோயினை ஹக் பண்ணுறாரு. நான் வந்த வேலை முடிஞ்சது, உங்களுக்கு FBI ஒரு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு ஏஜென்ட் கிளம்புறாரு. அப்போ ஹீரோயினோட டேபிளில் ஒரு கார்டு இருக்குது, அதை ஹீரோயின் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. எங்களையும் ஒரு மனுஷங்களா உணர வச்சதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லி ரூட் 16 இருக்கிற லேடிஸ் அதில் எழுதியிருக்காங்க. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.